கடந்த ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் காமன்வெல்த் போட்டிகள் நடைபெற்றது. அப்போது அதில் நடந்த ஒரு நிகழ்ச்சி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. அது என்னவென்றால், ஒரு வித்தியாசமான ஒரு உருவம், அதாவது ஒரு எருதின் உருவம் தென்பட்டது. அந்த உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி அதை ஜனங்கள் மத்தியில் எல்லாரும் வணங்கும் விதமாக செய்தனர். இது பார்ப்பதற்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தது. ஒரு சாதாரணமான விளையாட்டு போட்டியின் துவக்க விழாவில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினது. இது குறிப்பாக எருது, அதாவது கன்றுக்குட்டி வழிபாட்டின் ஒரு முக்கியமான அடையாளமாகும். இந்த கன்றுக்குட்டி வழிபாடானது பல ஆண்டுகளாகவே இருக்கின்றது. முதலாக கன்றுக்குட்டி வழிபாடு எப்போது துவங்கினது என்று நாம் பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த பிறகு மோசே சீனாய் மலையில் கற்பலகைகளை வாங்க சென்றிருந்த போது ஜனங்கள் ஒரு கன்றுக்குட்டியை செய்து தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. ஏறக்குறைய ஒரு 4000 ஆண்டுகளாக இந்த கன்றுக்குட்டி வழிபாடு இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது ஒரு பாகல் வழிபாடு, அதாவது சாத்தான் வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் மிருகத்தின் ஆட்சி நடக்கும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. இந்த மிருகத்தின் ஆட்சி நடைபெறுவதற்கு இன்னொரு அடையாளமாக, ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 17:3 நமக்கு கூறுகிறது. ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறதை ஒரு கடைசி கால அடையாளமாக வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதற்கு அடையாளமாக இந்த காமன்வெல்த் போட்டியில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியும் நடந்துள்ளது. ஒரு ஸ்திரீ அந்த மிருகத்தை வழிநடத்துவது போன்ற காட்சிகள் அதில் இடம்பெற்றிருந்தன. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க சாத்தான் தன்மையோடே இருந்தது. அந்த மிருகத்தின் உருவ அமைப்பு மிகவும் கொடூரமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை அவர்கள் முடிக்கும் போது இந்த மிருகத்தின் ஆட்சி தொடங்கப் போகிறது என்று கூறி முடிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள சம்பவங்களுக்கு முன்னோட்டமாக சில அடையாளங்கள் நம் கண்முன்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. மிருகத்தின் ஆட்சி நடக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது போல, தற்போது ஒரு மிருகம் ஆட்சி செய்து அவற்றை அனைவரும் வணங்குவது போன்ற இந்த காட்சிகள் நம் வேதம் கூறுவது எவ்வளவு உண்மை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.